ஹாய், இது சென்னை ஃபிலிம்ஸ்களோட சினிடாக். என் பேர் யுவராஜ், சென்னை ஃபிலிம்ஸ்களோட டைரக்ஷன் ஸ்டூடெண்ட். இந்த சினிடாக்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு உலக சினிமா பத்தி பார்ப்போம். வாங்க சினிடாக்குள்ள போலாம். சினிமாவில் ஜெயிக்க போகணும் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. பிறந்த வந்த ஊரை விட்டு பெற்று வந்து அப்பா மட்டும் வீருக்கு வரோட ஃப்ரெண்டை விட்டு யாருன்னு தெரியாது. சென்னைக்கு வந்து ஒரு வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு கூட பார்த்து சுற்றி சுற்றி வந்துட்டு ஏதோ ஒரு டேரக்டர் அசிஸ்டன்ட் ஆகி அதுக்கப்புறம் அசோசியேட் ஆகி வேலை கற்றுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணுறேன் ஒரு ப்ரொடக்ஷன் ஆஃபீஸாக ஏறி இறங்கி அதில் ஏதோ ஒரு ப்ரொடியூசர் நம்மக்காக பிடிச்சி போய் அவர் போட்ட கண்டிஷன்லாம் நம்ம ஒத்து போய் ஹீரோன் ஒருத்தர் கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி ஷூட்டிங் போனால் ஷூட்டிங்கில் கேமராமேனோட போராட்டம், எடிட்டிங் எடிட்டரோட போராட்டம், டிவியில் கலரிஸ்டோட போராட்டம், ரீ அகாடமி மியூசிக் டேரக்டரோட போராட்டம், இவ்வளோ போராட்டத்தையும் தாண்டி டிவி ஆட் பேப்பர் ஆட் டிவி சேனல் இன்டர்வியூ யூடியூப் சேனல் இன்டர்வியூ இவ்வளோத்தையும் கொடுத்து நம்ம படத்தை கூவி கூவி நம்மளே மார்க்கெட்டிங் பண்ணி நாலு பேர் தேட்டருக்கு வர வைக்கலாம்னு நினைச்சேன். நாளைக்கு படம் ரிலீஸ்னா நீங்க நேட்டே தமிழ் ராஜன் சொல்லிட்டுருவோம். அதையும் தாண்டி நாலு பேர் தேட்டருக்கு வர வச்சு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல வைக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. Always make the audience suffer as much possible. Length of the movie should be directly related to the endurance of a human rider. இதெல்லாம் சொன்ன ஆல்ஃபர்ட் ஹிச்காக் கேக்கத்துல 1960ல வந்த சைக்கோ படத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். Why Psycho? எக்ஸ்போசிஷன் அப்படின்னா ஆடியன்ஸை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள படம் இந்த பத்தின படம் இதுக்குள்ள இன்வால்வ் பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்போசிஷன். ஆனா இது ஒரு கிராஸ் ஜானர் படம்ன்றதால ஆல்ஃபர்ட் ஹிச்காக் எக்ஸ்போசிஷன் எங்க வச்சிருக்காருன்னா அவர் வச்ச டைட்டிலும் அது அவர் போட்ட விதமும் அதுக்கு அவர் கொடுத்த பீஜியமும் இதுல இது ஒரு சைக்கோ படம் தான் அப்படின்றத நமக்கு ப்ரூவ் பண்ணுது. அதுக்குள்ள நம்ம மைண்ட் செட்டு நம்ம இது ஒரு சைக்கோ படம் தான் நம்மளை தயார்படுத்திக்குது. அதுக்கடுத்து அந்த பொண்ணோட வாழ்வியல், அவள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அவளோட வறுமை, அதனால அவள் திருடக்கூடிய திருட்டு, அதை பத்தி படம் போனாலும் நம்ம இது ஒரு சைக்கோ படம் தான், இதுக்கடுத்து எங்கேயோ ஒரு சைக்கோ வரப்போறான் அப்படின்னு நமக்கே தெரியாம நம்ம மனசுக்குள்ள அதை பதிச்சிருவாரு ஆல்ஃபர்ட் ஹிச்காக். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான டைரக்டர்ஸ் தான் படம்னா இப்படிதான் இருக்கும், தனக்குன்னு ஒரு கலர் இருக்கு, தனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல தான் ஆல்ஃபர்ட் ஹிச்காக் மாறுபடுறாரு. எப்போதுமே லெந்தி ஷார்ட்ஸ் தான் படங்கள்ல வைக்கக்கூடிய ஆல்ஃபர்ட் ஹிச்காக் சைக்கோ படத்துல அந்த ஷவர் சீன்ல மட்டும் 52 கட்ஸ் வச்சிருந்திருக்காங்க. வெற்றி படங்களும் படம் ட்ராக் மாறும்போது அவங்க டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க. அப்படி ஒரு விஷயத்த இந்த படத்துல எங்கேயுமே ஏற்படுத்தாம ஒரு வெற்றி படமா ஆல்ஃபர்ட் ஹிச்காக் 1960ல நமக்கு கொடுத்துருக்காங்க. வெற்றி படம் தான் சாதாரண ஒரு வெற்றி இல்லைங்க. இந்த படம் 1960ல இந்திய மதிப்புப்படி வெறும் 65 லட்சத்தில் எடுக்கப்பட்டது. ஆனா இந்த படம் கலெக்ட் பண்ணது எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 37 கோடி 50 லட்சம் ரூபாய். ஒரு டேரக்டரா ஒரு செட்ல நம்ம எப்படி இருக்கணும், எப்படி பிகேவ் பண்ணோம், வர சேலஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்ணோம், இதெல்லாமே இந்த படம் பார்க்கும்போது கத்துக்கலாங்க. சமீப காலமா ஒரு தனிநபரோட வாழ்வியலையோ அவரோட வாழ்க்கையோ வரலாற்றையோ சமீப காலமா படமாக்குறது சினிமா உலகத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வர ஒரு விஷயம். ஆனா 1960ல சைக்கோ அப்படின்ற படத்தை எடுக்கும்போது ஹிச்காக் எப்படி எல்லாம் இருந்தாரு, அவருக்கு வந்த சேலஞ்சஸ் எப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணாரு அப்படின்றது மட்டுமே ஹிச்காக் அப்படின்னு ஒரு படமா வந்திருக்குங்க. நம்ம அந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சைக்கோ படத்தை கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா இந்த சீனை தான் அவர் இப்படி இப்படி ரீக்ரியேட் பண்ணிருக்காரு, இப்படி இப்படி எடுத்திருக்காரு, இவ்வளவு சேலஞ்சஸ் இந்த சீனுக்கு அவருக்கு வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும்னா நம்ம சைக்கோ படம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோல ஹிச்காக் படத்தை பத்தி பார்ப்போம். இது சென்னை ஃபிலிம்ஸ்களோட சினிடாக். திஸ் இஸ் யுவராஜ் சைனிங் ஆஃப்.